ஆன்மீக தகவல். இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் அதிர்ஷ்டக்கல் ரத்தினத்தை, அதாவது அதிர்ஷ்டக்கல் மோதிரத்தை 24 மணி நேரமும் தொடர்ந்து பயன்படுத்தலாமா, அல்லது அனுதினமும் பகலாக இருந்தாலும் இரவாக இருந்தாலும் எந்த நேரமாக இருந்தாலும் இந்த அதிர்ஷ்ட மோதிரத்தை, அதிர்ஷ்ட ரத்தினத்தை தொடர்ந்து பயன்படுத்தலாமா அப்படிங்கிற கேள்வி எடுத்துட்டோம் அப்படின்னா, அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எந்த நேரம் வரும்னு நம்ம சொல்ல முடியாதுங்க. சொந்த தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய இந்த அதிர்ஷ்டகரமான காலங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதாவது அனுமானித்து சொல்ல முடியாத அளவுக்கு அதிர்ஷ்டங்கள் அதிகரிக்குது, அதிர்ஷ்டங்கள் தாண்டவமாடுது. இந்த பிரபஞ்சத்தில் உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட அதிர்ஷ்டங்கள் தொடர்ந்து உங்களுக்கு பிரபஞ்சத்தில் கலந்து இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அந்த அதிர்ஷ்டங்களை, அதாவது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட அதிர்ஷ்டங்களை உண்மையாக ஈர்த்து கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அமைப்பு அதிர்ஷ்ட ரத்தினத்துக்கு உண்டான சிறப்பு. அப்படிப்பட்ட ரத்தினத்தை வந்து நீங்கள் முறையாக, பொதுவாக அதாவது ஒரு ராசிக்கு ஒரு ரத்தினம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லி வச்சுருந்தாலும் அந்த ரத்தினம் அனைவருக்குமே சரியாக பயன்படுறது இல்லை அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. அந்த வகையில் உங்களுடைய ஜாதகப்படி, ராசிப்படி, லக்னப்படி, அம்ச நவாம்ச கிரக நிலைகளைப்படி, அதாவது அதற்கும் மேலாக நாம் அதாவது அம்சம் நவாம்சம் திரேக்கானம் பாவகம் சஷ்டியாம்சம் திரிசாம்ச நிலைகளை தெரிஞ்சு அதற்குண்டான மந்திரங்களை பிரம்ம முகூர்த்தத்தில் உபயோகப்படுத்தி அந்த மந்திரம் சொன்னதுக்கப்புறம் பூஜை புனஸ்காரங்களை முறையாக செய்து முடித்து அதற்கப்புறம் தெய்வ பிரசன்னம் கேட்டு உத்தரவு வந்ததுக்கப்புறம் தான் அந்த ரத்தினத்தை நீங்கள் அணியணும். இந்த மாதிரியான முறைகளில் முறையான பூஜை செய்யப்பட்ட ரத்தினத்தை சரியாக அணிஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னா எந்த நேரமாக இருந்தாலும் நீங்கள் ரத்தினத்தை அணியலாம். குளிக்கும் போதாக இருந்தாலும் சரி, அசைவ உணவு சாப்பிட்டு இருந்தாலும் சரி, திருமண சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி, தாம்பத்திய சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி, அனைத்து நிலைகளிலும் ரத்தினத்தை அணியலாம் அப்படிங்கிற விஷயத்தை ரத்தன சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குதுங்க. அதற்காகத்தான் இந்த பூஜை புனஸ்காரம். நிறைய பேர் பூஜைங்கிற பேரில் ஏதாவது ஒரு கோயிலில் வச்சு எடுத்தாலோ அல்லது ஒரு சிறு பூஜை பண்ணாலோ பூஜைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி கிடையாதுங்க. பூஜை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரத்தினத்திற்குன்னு ஒரு பூஜை இருந்துகிட்டு இருக்குது. அதாவது உங்களுடைய அடிப்படை ஜாதகத்தில் ஆயுள் கால தோஷத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய பூஜைகளை முறையாக செய்து சரியாக அணிந்து கொண்டால் எந்த நேரமும் இந்த அதிர்ஷ்ட ரத்தினத்தை நீங்கள் அணியலாம் அப்படிங்கிறது சாஸ்திர விதி. அந்த மாதிரி முறையாக, அதாவது முறையான பூஜை செய்து ரத்தினத்தை அணிந்துள்ள பாக்கியவான்களுக்கு அல்லது இனிமேல் அணியப் போகிற பாக்கியவான்களுக்கு, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற பாக்கியவான்களுக்கு நிச்சயமான க்ஷேமமும் நிரந்தரமான லாபமும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அனைத்து வகையிலும் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவாக அமையணும் அப்படிங்கிறதுக்காக நானும் எல்லாம் வல்ல அனைத்து நவ கிரகங்களையும் அனைத்து நவ தேவதைகளையும் 27 நட்சத்திர தேவதைகளையும் எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய குல தெய்வங்களையும் உங்களுடைய குல தெய்வத்தையும் மனதார நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க. பயப்பட வேண்டாம்.